வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கூட்டு வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த கூட்டு என்ன அப்படின்னாக்க பாருங்கள், இது வந்து இந்த சென்னை சைட்லலாம் திருநெல்வேலி தாண்டியாச்சுனாலே காராமணி இல்லைன்னா தட்டாம்பயிறு அப்படிம்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த பயிரை வச்சு எப்படி நம்ம கூட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோம். ஸோ இதை நல்லா நீட்டமாக அடுத்து எடுத்துக்கோங்க, ஓகேவா? அடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அதை வந்து தாளிச்சுட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு நல்லா எல்லாமே அடுத்து பருப்பை வந்து ஃபஸ்ட்டே எடுத்துக்கோம். ஃபஸ்ட் பருப்பாவெல்லாம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? அதுக்கு முன்னால் நீங்கள் என்னோடய சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னாக்கா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த விதமான வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும். அதுலேயும் என்னென்னா பெல் ஐக்கானில் ஆல்கிற பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா விதமான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும், ஓகேவா? இந்த பருப்பு எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பருப்பையும் எடுத்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது அவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா மீண்டும் வேக விட போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு அதுக்கு வேக விட முன்னால் நல்லா தாளிப்பு ஊற்றி நல்லா வந்து அதாவது எண்ணெய் கடுகு கருவேப்பிலை, சாரி, நான் அந்த தாளிப்பு ஊற்றும்போது நான் தாளிப்பு ஊற்றுறது வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்துட்டேன், பட் வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ தப்பாக நினைக்காதீங்க. அதை வந்து இன்னொரு தடவை பண்ணும்போது வேணால் நான் அதை கிளியராக நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். தாளிப்பு வந்து ஊற்றியாச்சு. ஸோ தாளிப்பு ஊற்றினோடனே அதில் பயரும் போட்டாச்சு. பயரும் போட்டுட்டு அது வேகிறதுக்கு அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? தண்ணியும் உப்பும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வேக விட்டுருவோம். வெந்து அது நல்லா வரும்போது செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணி அதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம், ஜீரகம், பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இவ்வளோ ஆட் பண்ணி குறகுறப்பாக அரைச்சி நம்ம வந்து இதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான் சிம்பிளான ஒரு பொரியல். அதை அடக்கிறதை தவிர வேலை எல்லா வேலையுமே ரொம்ப சுலபமான வேலை. அடக்கிறத கூட ஈஸி தான். நம்ம வந்து கொஞ்ச நேரம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? உப்பு ஆட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். அது ஒரு இப்போ வந்து உங்களுக்கு அது ஒரு கப் இருக்குதுன்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி, ஒன்றுக்கு ரெண்டு அந்த பதத்துக்கு, அது இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்றுங்கிற பதத்துக்கு நீங்கள் தண்ணி வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு நல்லா வேகும்போது தான் அதோட டேஸ்ட்டும், அதுபோக என்னென்னா எல்லா பயிரும் ஒரே கன்சிஸ்டன்சியில் இருக்காது. உள்ள ஒரு விதை நல்லா வெந்து இளம் விதையாக இருக்கும், ஒரு விதை வந்து நல்லா கொஞ்சம் முட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக தான், ஓகேவா? ஸோ நல்லா வேகட்டும். வெந்த அப்புறமா இந்த தேங்காய் குறகுறப்பாக இருக்கிற அரைச்சி இதோட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளான ஒரு பொரியல், அவசர பொரியல்னு கூட சொல்லிக்கலாம். டைம் கிடைக்கும்போது எடுத்து அடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. காலைல உங்களுக்கு டக்குன்ட்டு இது வந்து ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு கூட தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஓகேவா? இதை அப்படியே வந்து தோலோட போட்டு, இளம் இதாக இருக்கும்போதே தோலோட போட்டு கட் பண்ணி தால் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கிற இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணால் பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஓகே, நீங்கள் வந்து பாருங்கள் நல்லா வேகுது. எப்படி நுரைச்சி வேகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா வேகட்டும். நல்லா வெந்தால் தான் நமக்கு இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். நல்லா வேகட்டும். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. இந்த மாதிரி நல்லா வேகட்டும் பாருங்கள். எந்த மாதிரி வெந்து அதோட கலர் கூட சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியுதோ? ஏன்னா பாதி விதையும் பாதி கொஞ்சம் விளைஞ்ச விதையுமா இருந்ததுனால கலர் கூட அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் நான் எடுத்துருக்கிறேன், தேங்காய் பூ எடுத்துருக்கேன். தேங்காய் துருவல், அதாவது தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவலும் அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா அதுக்கு கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு அது கூட கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஜீரகம், தனி மிளகாத்தூள், ஓகேவா? இப்போ தனி மிளகாத்தூள் போட்டாச்சு, ஜீரகம் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இவ்வளோ நம்ம போட்டு நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். நல்லா மை பேஸ்ட்டாக அரைக்காதீங்க, ஒரு ரெண்டு பல்ஸ் அவ்வளோதான். ஒரு பல்ஸு, ரெண்டு பல்ஸு, அப்புறம் ஒன்று கூட, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சாச்சு. இந்த மாதிரி
இது பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் கொஞ்சம் இதுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு நல்லா கரண்டியை வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டாவது எகைன் ஒரு பல்ஸ் கூட கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு சிலருக்கு வந்து அப்படி தேங்காய் அடியில் இதாகிற மாதிரி இருக்கும். நல்லா தண்ணி வற்றி வர்ற டைமில் இந்த தேங்காய் துருவெல்லாம் இதோட சேர்த்து கொஞ்ச நேரம் அது கொஞ்சம் நீர்லாம் அதை கொஞ்சம் வேகட்டும். வெந்த அப்புறமா அதில் உள்ள நீர்ப்பு தன்மை எல்லாமே ட்ரை ஆகி அதுக்கப்புறம் நம்ம வந்து பொடபொடுன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள், கூட்டு மாதிரி இருக்குது. இதே இது இனி கொஞ்ச நேரம் கூட கழிஞ்சிட்டு நமக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. இதே இதை தண்ணி கொஞ்சம் கூட லிக்யூடாக இருக்குது, தண்ணி இருக்கும்போதே வச்சு நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி இருக்கும்போதே கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா கூட்டு தான். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி டேஸ்ட்டில் வேணுங்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டேஸ்ட்டில் நான் எனக்கு தெரிஞ்ச டேஸ்ட்டில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாப்பில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பட் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் பல வீடியோஸ் உங்களுக்காக இது மாதிரி இருக்குது. இன்னும் பல வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராகவே வரப்போகுது, வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போது வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லுங்கள், நீங்களும் லைக் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தொடர்ந்து இன்னும் பல வீடியோஸ் உங்களுக்காக இருக்குது. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு இதான் புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல்கிற பட்டன் இருக்கும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பாய், டேக் கேர். பாருங்கள், ஆல்மோஸ்ட் வீடியோ நமக்கு ரெடி ஆகிட்டு இனி ஒரு 2-3 செகண்ட்ஸில் இது வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியதுதான். ஓகேவா? கொஞ்சம் நான் எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனி ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளால் இதை சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸ் காமிக்கணும் பிகினஸ்க்காக. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இதை ஃபுல்லுமாகவே காமிக்கிறேன். இனிமேல் இந்த இதில் இருந்த தண்ணி அவ்வளோ ட்ரை ஆகி நமக்கு இனி அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அடியில் இருக்க சேஞ்சஸ் தெரியும் இல்லை, இனி கொஞ்சம் நேரம் கூட வச்சுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஓகேவா? ஸோ இனி கிளறும்போது அடியில் இருக்கிறது ஒட்டினது எல்லாமே நமக்கு மேலே வந்துடும். ஓகேவா? எல்லாம் தேங்காவோட சேர்ந்துடும். ஸோ அப்போ கிளியர் ஆகிடுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது மாதிரி இன்னும் பல வீடியோஸ் உங்களுக்காக இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஃபஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய், டேக் கேர். பாருங்கள், சர்விங் பவுலில் மாற்றி ப்ரெசன்டேஷன் கொடுத்தாச்சு, அப்படியே தூக்கி வச்சாச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய், டேக் கேர்.